விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. ரோஸ் கோட்ஸ் தப்பு பண்ணல அப்படின்னு நான் வாதாடுறேன். நம்ம சொந்த சோல்ஜரான ஜெம்ஸை எப்படி டைமண்ட்ஸ கொல்ல முடியும்? அப்படி கொண்ட ஜெம்ஸ் பூமியில இருக்க ஜந்துங்கள கூட எப்படி பழகி இருக்க முடியும்? இது இந்த மாதிரி என்னதே மறுபடியுமா? என்னால இதை ஏத்துக்கவே முடியல. மனுஷங்களோட ஜெம்ஸ் பழகுச்சுன்னு ஒரே காரணத்துக்காக டைமண்ட்ஸ் அவங்களை எதிரியா பாத்துச்சு. டைமண்ட் நினைச்சிருந்தா ரோஸா அங்கேயே அப்பவே அழிச்சிருக்கலாம். அப்படி நடக்காதப்ப இந்த ரோஸ் மட்டும் டைமண்டை எப்படி அழிச்சிருக்க முடியும்? நம்ம டைமண்ட் அப்படி பண்ணல. ப்ளூ டைமண்ட், இந்த வழக்கு விசாரணைக்காக உங்க பேலன்கீனை கொண்டு வர முடியுமா? இது கண்டிப்பா இங்க தேவையா? தேவையா இருந்தா அவங்க பயன்படுத்தட்டும், எடுத்துக்கோங்க. சரி, நம்ம ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுது? பிங்க் டைமண்ட் அழிஞ்சது இதோ இந்த பேலன்கீனுக்கு கொஞ்சம் முன்னாடிதான். இன்னும் சரியா சொல்லணும்னா இதோ இந்த இடத்துலதான். சாட்சிகள் என்ன சொல்லிருக்காங்க? பிங்க் டைமண்ட் பேலன்கீனை விட்டு 1-2 அடிதான் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல ரோஸ் முன்னாடி வந்து குத்தன்னு சொல்லிருக்காங்க. இதுல இதுவரைக்கும் கேட்கப்படாத ஒரே கேள்வி என்னன்னா, எப்படி நடந்துச்சுன்னு? அதத்தான் நான் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கனே. அது நீங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க ப்ளூ டைமண்ட். அதுதான், அந்த பிங்க் டைமண்ட் அழிஞ்ச அந்த நேரத்துல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம ரோஸ் கோட்ஸ் ஒரு குற்றவாளின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தோம். பிங்க் டைமண்ட் இறங்குற நேரத்துல ரோஸ் கோட்ஸ் அங்க இல்லன்னு ரெக்கார்ட்ஸ் சொல்லுது. தேவையில்லாத கோட்ஸும் அங்க இல்ல. ஒருவேளை பிங்க் டைமண்ட் வர விஷயம் ரோஸ் கோட்ஸுக்கு தெரிஞ்சு அங்க ரோஸ் கோட்ஸ் முன்னாடியே வந்து நின்னுட்டாங்கன்னு முடிவு பண்ணிப்போம். டைமண்ட் கிட்ட ரோஸ் கோட்ஸ் எப்படி நெருங்கி வர முடியும்? அத பாத்துட்டு டைமண்ட்ஸ் சும்மா வந்திருப்பாங்க. டைமண்ட்ஸோட ஆட்கள் எங்க? சாஃபயர் எங்க? எப்பவுமே கூட இருக்கிற அந்த பர்ல் எங்க? அவங்க கூட தான் இருந்திருக்காங்க, நடந்ததெல்லாம் நேரா பாத்துருக்காங்க. ஆனா அவங்க யாரும் ரோஸ் கோட்ஸ் அங்க வந்ததா சொல்லவே இல்லையே. ஒருவேளை அவங்க ரோஸ் கோட்ஸ் அங்க வரது முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க அங்க போய் நின்னு சண்டை போட்டிருப்பாங்க, தடுத்திருப்பாங்க. அதுவும் நியாயமா தான் இருக்கு. ஒருவேளை அவங்களை ஏமாத்திட்டு அவங்க கிட்ட வந்திருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி கிட்ட வந்திருந்தாலும் பர்ல ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா பர்ல் உடனே என்னோட டைமண்ட காப்பாத்துங்கன்னு புலம்பி இருப்பா. ஆனா அப்படி நடக்கல. ஏன்னா கொலையாளி பிங்க் டைமண்ட் பக்கத்திலேயே இருந்திருக்கணும். அங்க இருந்த எல்லா காவலாளிகளும் கொலையாளிய பிங்க் டைமண்ட் பக்கத்துல போக விட்டுருக்காங்க. கொலையாளி பேச்சு அங்க இருக்க எல்லாரும் கேட்டிருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம பிங்க் டைமண்ட் பேலன்கீனை விட்டு வெளியே வரும்போது கொலையாளி கொன்றிருக்கு. கொலை நடந்ததுக்கு அப்புறமும் எல்லா தடையத்தை மறைக்க எல்லாரும் உதவி பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு தைரியமா செயல்படுறது யாரா இருக்க முடியும்? அது உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான். தெரியாதனமா லாஸ்ட் டைலாக் வாயில இருந்து வந்துருச்சு, அத நீங்க மறந்துடுங்க. கேஸ் முடிஞ்சது இல்லையா டைமண்ட்? நிறுத்து, நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியதா இல்ல? இதா நமக்கு கிடைச்ச சான்ஸ், நம்ம தப்பிச்சிரலாம். எங்கடா அதுல போலாம்? அந்த ரோஸ் கோட்ஸ் முதல்ல அழிப்போம், அதோட இது முடிஞ்சிடும். அதுக்காகத்தானே இங்க ஒரு வாக்கு